ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ தான் லஞ்சு சாப்பிட்டு முடித்தேன். ஸோ டக்குன்னு ஒரு ஸ்வீட் ஆகிட்டு சாப்பிட்ணுன்னு தோணுச்சு. ஸோ உடனே வந்து மக் கேக். நான் எப்போவுமே மிந்தி கொஞ்சம் காலேஜ் ஸ்கூல்லாம் படிக்கும்போது நான் அடிக்கடி பண்ணக்கூடிய ஒரு ரெசிபி வந்து இந்த மக் கேக்கு. ஸோ அப்போ வந்து ஓடிஜி அவன் கிடையாது, மைக்ரோவேவ் மட்டும்தான் உண்டு. ஸோ நம்ம நார்மல் மைக்ரோவேவ், நம்ம சூடு பண்ணக்கூடிய மைக்ரோவேவ், இது கன்வெக்ஷன் மோட் தேவையில்லை. ஸோ நான் நார்மலாக சூடு பண்ணுவோம் தெரியுமா, அந்த மைக்ரோவேவ்லேயே நீங்கள் இந்த கேக் பண்ணிடலாம். ஸோ இது பண்ணுறது ரொம்ப ஈஸி. உங்களுக்கு தேவை வந்து 3 டேபிள் ஸ்பூன் கோதுமை மாவு, 3 டேபிள் ஸ்பூன் சுகர். நார்மல் சுகர் யூஸ் பண்ணலாம், பட் நான் வந்து ப்ரௌன் சுகர் யூஸ் பண்ணுறேன். வெல்லம், ப்ரௌன் சுகர்னா வெல்லம். ஓகே, ஸோ பொடிச்சு வச்ச வெல்லம் அது யூஸ் பண்ணுறேன். 1 டேபிள் ஸ்பூன் ஆயிலு, 3 டேபிள் ஸ்பூன் பால், 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, அதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் கொக்கோ பவுடர், சாக்லேட் சிப்ஸ். ஸோ இவ்வளோ தான், ரொம்ப ஈஸி, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ எல்லாத்தையுமே நான் இந்த மக்கில் தான் மைக்ரோவேவ் பண்ண போகிறேன். ஸோ மைக்ரோவேவ் சேஃப் பவுல் எடுத்துக்கோங்க, மக் எடுத்துக்கோங்க, இதிலேயே நம்ம பண்ணி இதிலேயே சர்வ் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வந்து கோதுமை மாவு ஆட் பண்ணிடலாம். ஸோ 3 டேபிள் ஸ்பூன் கோதுமை மாவு, அதே மாதிரி 3 டேபிள் ஸ்பூன் ப்ரௌன் சுகர். ஸோ அதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் கொக்கோ. ஓகே, இப்போ வந்து இந்த பேக்கிங் சோடா இருக்குல்ல, அது 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஸோ இதை வந்து ஒரு சின்ன ஸ்பூனை வச்சு மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஸோ 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணணும். நீங்கள் ஆயிலுக்கு பதில் உருக்குன பட்டர் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, அதுக்கப்புறம் 3 டேபிள் ஸ்பூன் பால் இங்கே மெஷர் பண்ணி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து ஒரு சின்ன ஸ்பூனை வச்சு இதை நல்லா கம்பைன் பண்ணிடுங்க. அவ்வளோதான், அவ்வளோ சிம்பிள் இந்த கேக்கு. ஸோ நீங்கள் வந்து நான் எடுத்தாலே இந்த ஈச்சை வந்துடும், அவங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ நான் வந்து கம்ப்ளீட்டாக மிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த மாதிரி ஒரு ஸ்பேச்சுலா இருந்துச்சுன்னா அது நல்லாதான் வசதியாக இருக்கும், ஏன்னா வந்து சைடு எல்லாத்தையும் ஸ்க்ரேப் பண்ணி நம்ம ஆட் பண்ணிடலாம் அதுக்கு வேண்டி. ஸோ நம்ம சாக்லேட் பேட்டர் வந்து மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஆட் பண்ணக்கூடிய ஒரு இன்க்ரீடியன்ட் வந்து சாக்லேட் சிப்ஸு. ஸோ எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும், அதனால் நான் வந்து கொஞ்சம் நிறைய ஆட் பண்ணுவேன். ஸோ கொஞ்சத்தை ஆட் பண்ணிவிட்டு உள்ளே மிக்ஸ் பண்ணிடுங்க லைட்டாகிட்டு. மிச்சம் உள்ளதை வந்து நான் வந்து இது குக் ஆகி முடித்தோடனே டாப்பில் வந்து ஆட் பண்ணுவேன். ஸோ இங்கே பாருங்கள், நம்மளோட சாக்லேட் மக் கேக் மிக்சர் ரெடி ஆகிடுச்சு. இதை நான் வந்து மைக்ரோவேவில் வச்சு ஒரு 1.5 மினிட்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு 1 நிமிஷம் வச்சு எடுங்க, அது குக் ஆகலை அப்படின்னா கூட 10 செகண்ட்ஸ் 20 செகண்ட்ஸ் அந்த மாதிரி வைக்கணும். ஓவராக பேக் பண்ணிடாதீங்க, ஏன்னா இது வந்து மாய்ஸ்டாக இருந்தாலுமே நல்லாயிருக்கும், பட் ஓவராக பேக் பண்ணிங்கன்னா ட்ரை ஆயிரும். ஓகே, அதனால 1 to 1.5 நிமிஷம் அவ்வளோதான் ஆகும் குக் ஆகுறதுக்கு. ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நான் மைக்ரோவேவ்குள்ளே வச்சுட்டேன். ஸோ 1 மினிட் வந்து நார்மல் மோடில் குக் பண்ணுங்கள். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து எனக்கு வந்து கொஞ்சம் குறவாக குக் ஆகியிருந்தால் தான் பிடிக்கும், அதாவது உள்ளே வந்து இந்த லாவா கேக் மாதிரி இருக்கிறது. பட் இங்கே டெக்ஸ்சரை பாருங்கள், இந்த சென்டர் மட்டும் இதாக இருக்கா, எனக்கு இப்படி இருந்தால் தான் பிடிக்கும். நான் வந்து 1 நிமிஷத்துக்கு குறவாக தான் இதை வந்து குக் பண்ணேன், சரியா? அதனால் உங்கள் இஷ்டம்தான், உங்களுக்கு தக்கன குக் பண்ணுங்கள். ஆனால் 1 நிமிஷத்துக்கு மேலே 1.5 நிமிஷம் அந்த டைம்லலாம் குக் ஆகிருக்கும், அதுக்கு மேலே குக் பண்ணிடாதீங்க, ஹார்ட் ஆயிரும். பட் இது வந்து ஃபாஸ்ட்டாக குக் ஆயிரும். ஸோ மினி மேக்ஸிமம் 1 நிமிஷம்தான் ஆகும். ஒவ்வொருத்தவங்க மைக்ரோவேவும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ உங்களுக்கு இதில் வந்து பவர் வந்து குறவாக இருந்துச்சுன்னா டைம் ஆகும். என்னோடது வந்து சூப்பர் ஃபாஸ்ட் மைக்ரோவேவ், ரொம்ப ஹை பவர், அதனால எனக்கு டக்குன்னு குக் ஆயிரும். ஓகே, ஸோ இப்போ பாருங்கள், எனக்கு 1 நிமிஷத்துக்கு உள்ளாடி தான் ஆச்சு, கிட்டத்தட்ட ஒரு 40 செகண்ட்ஸில் சூப்பராக குக் ஆகிடுச்சு. ஸோ நான் அவன்லேருந்து எடுத்த உடனே கொஞ்சம் சாக்லேட் சிப்ஸ் மேலே போட்டுருவேன், அப்போ அது வந்து சூடில் வந்து மெல்ட் ஆகும் கொஞ்சம். ஓகே, ஸோ நம்மளோட மக் கேக் ரெடி ஆயிடுச்சு. ஸோ உங்களுக்கு லைட்டாக வந்து ஸ்பூன் வச்சு எடுத்து காணிக்கிறேன், எப்படி இருக்கு பாருங்க, வேற லெவலில் இருக்கும் இந்த கேக்கு. ஓகே, ஸோ டக்குன்னு உங்களுக்கு வந்து ஸ்வீட்ஸ் சாப்பிடணும் போல் இருக்குது அப்படின்னா இது டக்குன்னு பண்ணிடலாம்.